நிசாஸ் ஃபேமிலியில் இன்றைக்கி சுவையான அட்டகாசமான விரால் மீன் குழம்பு பார்ப்போம் வாங்க. இன்றைக்கி விரால் மீனை ஃபஸ்ட்டு நல்லா க்ளீன் பண்ணி கழுவி வச்சு ஒரு பக்கமாக உப்பு மீனில் நல்லா உப்பு போட்டு ஒரு பக்கமாக வச்சுருவோம். அப்போ தான் மீனில் நல்லா உப்பு பிடிக்கும். அதுக்கப்புறமா தேவையான அளவு நல்லெண்ணெய் எடுத்துக்கிடுவோம். நல்லெண்ணெய் ஊற்றிட்டு அரை ஸ்பூன் வெந்தயம், அரை ஸ்பூன் ஜீரகம் போட்டுக்கிடுவோம். அதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம் எடுத்துருக்கேன். வெங்காயத்தையும் போட்டுட்டு ஒரு ரெண்டு பச்சை மிளகாய் போட்டுக்கிடுவோம். அது நல்லா ஒரு பக்கம் வதங்கட்டும். அதுக்கப்புறமா ஒரு பக்கம் ரெண்டு தக்காளி, ஒரு பெரிய வெங்காயம், கொஞ்சம் புளி எடுத்துக்கிட்டு, உங்கள் தேவையான அளவு புளி எடுத்துக்கிட்டு, நான் புளி கரைச்சி ஊற்றாமல் இதிலே பேஸ்ட்டாக நான் அரைச்சி ஊற்றிடுவேன். அதுக்கப்புறம் அரைச்சிட்டு ரெண்டு தக்காளி, ஒரு பெரிய வெங்காயம் நல்லா சாப் பண்ணி இதில் போட்டுக்கிடுவோம். போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கிடுவோம். வதங்கினதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டு, வெங்காயம், தக்காளி, புளி பேஸ்ட்டு இருக்கேன், அதையும் இதில் போட்டுக்கிடுவோம். போட்டுட்டு நல்லா அதை வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் அதை கொஞ்சம் நேரம் கொதிக்க விட்டுட்டோம்னா எண்ணெய் பிரிஞ்சு வரும். எண்ணெய் பிரிஞ்சதுக்கப்புறமா நம்ம குழம்பு மசாலா தூள் போடலாம். நான் இது வீட்டிலே ரெடி பண்ணின குழம்பு மசாலா தூள், புளிக்குழம்பு, மீன் குழம்பு, இது எல்லாத்துக்கும் நாங்கள் இது தான் போடுவோம். அந்த மசாலா 4 பொடி போட்டுக்கிட்டு வத்தல் பொடி 2 ஸ்பூன் போட்டுக்கிட்டேன். போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிடுவோம். அதுக்கப்புறமா நம்ம நறுக்கி வச்சுருக்க காய், கத்தரிக்காய் தான் இன்றைக்கி நான் போடுவேன். கத்தரிக்காயை நறுக்கி வச்சுருக்க கத்தரிக்காயை போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம அதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கிடுவோம். காய் போட்டுட்டு அதுக்கு தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் தண்ணி வச்சுக்கிடுவோம். ரொம்ப தண்ணி இல்லாமல் இருந்தால் ஒட்டிடும். அதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி, தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கிட்டு காய்க்கு கீழே தண்ணி வைப்போம். காய்க்கு மேலே எப்போவுமே எந்த குழம்புக்குனாலும் வரக்கூடாது. காய்க்கு கீழே தண்ணி வச்சுட்டு தேவையான அளவு உப்பு போட்டுட்டு மூடி போட்டு மூடி ஒரு 10 நிமிஷம் வேக விடுவோம். நல்லா காய் வெந்ததுக்கப்புறமா நம்ம காய் வெந்ததுக்கப்புறமா மீன் ஆல்ரெடி உப்பு போட்டு வச்சுருக்கோமே அந்த மீனை குழம்புக்குள்ளே இறக்குவோம். குழம்புக்குள்ளே இறக்கி நல்லா சுத்திகா மீனை ஒரே அடியாக மீனை போடாமல் மீனை வந்து தனித்தனி துண்டாக போடுவோம். அப்போ தான் மீன் உடையாமல் நல்லா மீன் அப்படி ஃபுல்லாக முழுசாக நம்மளுக்கு கிடைக்கும். அதுக்கப்புறம் மீனை ஃபுல்லாக மீன் துண்டுகளை போட்டுட்டு நல்லா குழம்ப ஜட்டியை கையில் எடுத்துக்கிட்டு நம்ம இப்படி குழம்பு ஆட்டி விடுவோம். அப்போதான் நல்லா மீன்லாம் ஃபுல்லாக மசாலா எல்லாம் பிடிக்கும். இப்படி நம்ம துண்டு துண்டாக தனித்தனியாக போட்டு மீன் பாதி கீழேயும் மேலே இருந்துச்சுன்னா நல்லா மசாலா பிடிக்காது. அதுக்கப்புறம் போட்டு அதே மாதிரி பண்ணிவிட்டு இதில் மீன் முட்டை இருந்துச்சு, நல்லா மீன் முட்டை இருந்துச்சு, இது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். விரால் மீன் முட்டை அதையும் உள்ளே போட்டுட்டு நல்லா அங்கே பாருங்கள் இதே மாதிரி இதுன்னுங்க கையில் பற்றாமல் நம்ம பண்ணுவோம். அதுக்கப்புறம் நல்லா பண்ணிவிட்டு நம்ம மூடி போட்டு மூடி ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விட்ருவோம். 10 நிமிஷம் கொதித்ததுக்கப்புறமா நான் வந்து தேங்காய் பேஸ்ட் ஊற்றுவேன். நீங்கள் தேங்காய் பேஸ்ட் வேணால் ஊற்றிக்கங்க, இல்லைனா எப்படி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் தேங்காய் பேஸ்ட் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் ஒரு கொதிக்க விடுவோம். ரொம்ப அடுப்பை தூண்டி வச்சிடாமல், மீன் போட்டதுக்கப்புறம் ரொம்ப அடுப்பை தூண்டிடக்கூடாது, மீன் ஃபுல்லாக உடஞ்சிரும். குறைச்சி வச்சே நம்ம கொதிக்க விடுவோம். அதுக்கப்புறம் நல்லா ஃபுல்லாக இதே மாதிரி பண்ணிவிட்டு மல்லியெல்லாம் தூணோம்னா அட்டகாசமான விரால் மீன் குழம்பு ரெடி ஆயிரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எனக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.